பிரைஸ் த லோர்டு, ஹாலலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று 2022 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்துக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மளை அற்புதகரமாய பாதுகாத்த விதங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கரங்களை தூக்கி ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இன்று காலை வேளையிலும் கர்த்தர் எங்களை அற்புதகரமாய் வழி நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, காலை கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும் விட கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எவ்வளோ ஆச்சரியமான விதத்தில் எங்களை வழிநடத்திட்டு இருக்கிறப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தருடைய பெரிய அன்புக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றேக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம். சங்கீர்த்தனம், சங்கீதம் 96 அதோட 1வது வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரே பாடுங்கள். கர்த்தரே பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பையே சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்கு அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடையும் தேவர்களும் விக்கிரகங்கள் தானே? கர்த்தரோ வானங்களே உண்டாக்கினவர். ஹாலலூயா. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹாலலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுவதும் எங்களை நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அமீன். ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் எங்களை கரம்பிடுத்து வெற்றியோடு நடத்துகிறோம் கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தா, ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆளும் நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களோடு கூட இருக்கிறோம் கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. அவர் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் கர்த்தாவே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் வேலை செய்கிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர் ஆயிருக்கிற எல்லா இடத்திலும் இவர் ஆசீர்வாதமாக இருப்பதாக, இவருடைய பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, இவர் சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோப்பா. சகலத்திலும் கர்த்தாவே ஒரு புதுக்கத்தை இவர் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏசு பச்சா ஸ்தோத்திரம். ஹாலயம். ஒவ்வொரு சரீரங்கள் மேலும் கர்த்தாவே இறங்குற கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹாலலூயா. ரோகிகளாயிருக்கிற ஒவ்வொரு மக்களும் கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில், வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். தொண்டை சம்பந்தமாயிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். டியூமர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும், இப்போதே நீங்கி போகட்டும். காயங்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். தொண்டை சம்பந்தமாயிருக்கிற எல்லா ஆமென் ஹாலலூயா பிரச்சனைகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. மைக்ரைன் தலைவலி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமென். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில். பூர்ணமாய் அது மக்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதை கடிந்து கொள்கிற ஆண்டவரே. வேலையில்லாத பாரப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தாட்ட ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கும் அப்பா. அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுக்கப்பா. வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹாலலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே அவர் குடும்ப வாழ்க்கைகள், கர்த்தாவே ஒவ்வொரு மக்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டுட்டும். அவர் குடும்பத்துக்கு தேவையான வழிகளை திறந்து கொடுத்தாட்டாப்பா. சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலை வேளையில் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், அவர் பிசினஸ்கள் கர்த்தாவே
குட்டி குழந்தைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவியினுடைய நிறைவை அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். இன்று கதாவே ராத்திரி நடக்கிற மீட்டிங் ஆசீர்வதியும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் அப்பா, பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிற ஆண்டவரே. ஆமேன். ஹாலலூயா. ஆசீர்வாதமாயிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். ஜபத்தை கெட்ட கிருபைக்காக நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்பொழுதும் நிரம்பி வருவதாக. ஹாலலூயா. இன்று காலை வேளையில் ஆமென் ஸ்தோத்திரம். ஹாலலூயா. கர்த்தர் கொடுத்திருக்க தேவ வசனத்துக்கு முன்பாக நாம் கடந்து போகலாம். அதுக்கு முன்னாக ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறோம். ராத்திரியில் மீட்டிங் இருக்கிறார். ஆமென். மறந்துடாமல் மீட்டிங்கில் பங்கு கொள்ளுங்கள். ஆமென். லிங்குகள் ஆமென் ஸ்தோத்திரம் ஹாலை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் ஒருமனமாய் சேர்ந்து கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யோவான் 20 அதோட 1 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஹாலலூயா. மக்தலேனா மரியாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அவர் வாழ்க்கையிலிருந்து என்ன காரியம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாம் ஆமென் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மக்தலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த ஆமீன் கல்லை எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஹாலலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மக்தலேனா மரியாள் கல்லறை இடத்தில் வந்தாள். கல்லறையத்தில் வந்தது பிரியமானவர்களே. ஹாலலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். அலி ஆமீன். மற்ற யாரும் வராதிருக்கும் போல் ஹல்லுயா மக்தலேனா மரியாள் ஆமீன் தனியே அந்த கல்லறையில் நிடத்திற்கு வந்தார் என்று வந்தது என்று எழுதியிருக்கிறார். ஹலோ. ஏன் இவ்வளோ ஆண்டவரிடத்தில் அன்பா இருந்ததுக்கு காரணம் எதுன்னு கேட்டால் அவரோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்கள். ஹல்லுயா. பிரியமானவர்களை, நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறார், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ அதிசயங்கள் கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். ஆமன் இந்த மக்தலேனா மரியாளுக்குள்ளே இருந்த அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்று நாம் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லுயா. மற்ற யாரும் வராதிருந்த அந்த காலையிலே விடிய காலத்திலே இருட்டோடே ஹல்லுயா ஆண்டவரிடத்தில் அந்த கல்லறையிடத்திற்கு ஓடி வந்தது பிரியமானவர்களே. ஹல்லுயா. ஆமீன் ஸ்தோத்திரம். ஹல்லுயா. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே ஆமீன் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக ஹல்லுயா இந்த கல்லறை இடத்திற்கு ஆமீன் தண்ணியே வந்தால் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லுயா. மற்றவர் என்ன நினைப்பார், நான் தனியா போனா ஆமீன் ஸ்தோத்திரம் என்னை பார்க்கிறவர்கள் என்ன யோசிப்பார், இதை ஒண்ணுமே குறித்து கவலைப்படாமல் ஹல்லுயா இயேசுவை பார்க்கிறதுக்காக ஹல்லுயா இயேசுவை தேடி ஹல்லுயா அன்போட தாகத்தோட வந்தார். ஆமீன். இயேசுக்குள் வைத்திருந்த ஆமீன் மரியாளுக்குள்ள இருந்த அந்த அன்பை இங்கே நம்மளால காண்ப முடியும் பிரியமானவர்களே. எவ்வளவு ஆண்டவரிடத்தில் அன்போடு தாகமாயிருந்து எருவாயிருந்தது என்று நம்மளை காண முடியும். ஆமீன். கல்லறையில் வந்தது இயேசுவை கண்டதே இல்லை. ஆமீன். ஓடி சீஷர்களிடத்தில் கடந்து போனார். ஆமீன் ஸ்தோத்திர சீஷர்களிட்டு ஆமீன் காரியங்களை சொன்னார். ஹல்லுயா. அதை கேட்ட உடனடியா பேதரும் யோவானும் சீக்கிரமா கல்லறையிடத்துக்கு ஓடினது ஆமீன் ஹல் நம்மளால வாசிக்க முடியும். பேதரோட முன்பே யோவான் ஓடினது. இதுவும் யோவானோட சிநேகத்தை அன்பே ஆமீன் காண்பிக்கிறார். ஹல்லுயா. அவன் முன்னாக ஓடி ஹல்லுயா சீஷர்களும் ஹல்லுயா அந்த இடத்துக்கு வந்து ஆமீன் இயேசுவை காணாமல் அவரும் திரும்பி போனார். ஹல்லுயா. ஆனா ஸ்தோத்திரம். ஹல்லுயா. பின்பு அந்த சீஷர்களும் அதோட 10 பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய ஆமீன் இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஹல்லுயா. மரியாள் ஆமீன் ஸ்தோத்திரம் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்து இருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் ஆமீன் ஸ்தோத்திரம் அலை குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சீஷர்கள் இயேசுவை ஆமீன் காணாமல் திரும்பி போனார் ஆமீன். ஆனால் மரியாள் மட்டும் கல்லறை விட்டு போகாமல் ஹல்லேலூயா அங்கு இருந்து ஆண்டவரே ஆமை காணாமல் அழுது கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை சரீரம் அவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே அவன் வெள்ளுடைய தரித்தவர்களா 2 தூதர்கள் அவன் ஸ்தோத்திரம் தலை மாட்டில் அவன் ஒருவனும் அவன் கால் மாட்டில் அவன் ஸ்தோத்திரம் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதே கண்டாள். ஹல்லுயா. அவர்கள் அவரே அவன் அவளே நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறா என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரே எடுத்துக்கொண்டு அவன் போய்விட்டார்கள். அவரே வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஹல்லுயா.
பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசு ஆமே ஸ்தோத்திரம் இருக்க ஆமே ஆமே அடைக்கம் பண்ண அடைக்கம் பண்ண வைத்து அந்த இடத்தில் இயேசுவே காணாமல் ஸ்தோத்திரம் சீஷர்களுக்கு திரும்பி போகும் போதும் அவன் மறியால் மட்டும் அந்த இடத்தில் இயேசுவே ஆமேனுக்கு ஆமேன் ஹால் இயேசுக்காக ஆமேன் அழுது கொண்டே இருந்தது, சரீரத்துக்காக அழுது கொண்டிருந்தது. அப்போ ரெண்டு தூதர்கள் ஆமேன் ஹாலு மரியாளுக்கு முன்பாக வெளிப்பட்டது. ஹலல்லூயா. அவன் மரியாள் இடத்திலே சொன்னது, ஏன் அவன் அழுகிறாய், அவன் உயர்த்தெழுந்துட்டார் என்று சொன்னார். ஹாலல்லூயம். பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், ஹாலல்லூயம். அவன் சீஷர்கள் அவன் இயேசுவோட கூட நடந்தவர், ஹல்லூயா. அவரே போல மரியாளும் அவன் இயேசுவோட கூட நடந்தது. சீஷர்கள் திரும்பி போனார், ஆனால் மரியாள் போகாமல் இருந்தது. ஹல்லூயம். மரியாளுக்குள்ள இயேசுவோடு கூட இருந்த அந்த அன்பை இங்கே வெளிப்படுத்துகிறார். நமக்குள்ளேயும் இந்த மாதிரி அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹாலல்லூயம். அவன் போகாமல் இருந்ததினால் தூதர் வெளிப்பட்டது. ஆமென். மரியாளோட ஆண் ஆமென் தூதர்கள் பேசினது. ஸ்தோத்திரம், ஹாலல்லூயா. ஆமென் ஸ்தோத்திரம், ஹாலல்லூயா. ஆமே. அதோட 15 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இயேசு அவளே பார்த்த, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரே தேடுகிறாய் என்ற அவள் அவரே அவன் தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தே எனக்கு சொல்லும், நான் போய் அவரே எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். ஹலு இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்தது, ரபூனி என்றாள். அதற்கு ஆமென் ஸ்தோத்திர போதகரே என்று அர்த்தமாய். ஹலு இயேசு அவளை நோக்கி, ஆமென் என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போவதில்லை. நீ ஆமென் ஸ்தோத்திரம் என் ஆமென் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகினேன் என்று அவர்களுக்கு சொல்லும் என்றார். ஹாலல்லூயா. பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், ஹாலல்லூயா. முதல் ஹாலல்லூயா சீஷர்களுக்கு வெளிப்படுவதற்கு முன்னாக அவன் மரியாளுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். ஹாலல்லூயா. இதுக்கு காரணம் அவளுடைய ஆமென் இயேசுக்குள்ள வைத்திருந்த அன்பு. ஹாலல்லூயா. யாரும் வராதிருந்த நேரத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக இருட்டோட ஆண்டவரை அடக்கம் பண்ணியிருந்த இடத்துக்கு தேடி போனார். காணாமல் அழுதது. ஸ்தோத்திரம். எல்லாரும் போனாலும் போகாமல் அந்த இடத்தில் அந்த இடம் விட்டு போகாமல் ஆண்டவருக்காக காத்திருந்தது. ஆண்டவர் அவருக்காக வெளிப்பட்டு வந்த பிரியமானவர்கள், நாமும் இவ்வளவு அன்போட ஆண்டவரிடத்தில் ஆயுள்ள கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டு வருவோம். ஆமேன். மரியாளுக்குள்ள இருந்த ஆண்டவரிடத்தில் இருந்த அந்த அன்பு நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஹாலலூயா. அப்போ கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டு வருவார். எத்தனையோ அற்புதங்கள் நமக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த அன்பு நம்ம விட்டு போகாமல் மற்ற யாருக்கும் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டு வருவார். கர்த்தர் நமக்காக வெளிப்படுவார். மரியாளுக்குள்ள இருந்த அன்பு நமக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டு வருவார். இன்று காலை வேளையில் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே ஆமென் நேசித்த ஆமென் ஆமென் அவருக்குள்ளே அந்த அன்பு வைத்த கர்த்தரோடு கூட நாம் அன்பாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஹாலேலூயா. இந்த உலகத்தில் மட்டும் எதே நாம் தேழாமேன் ஹாலேலூயா நமக்கு லபித்தாலும் ஹாலேலூயா கர்த்தர்கள் ஆமென் கர்த்தருக்குள்ள அன்பில்லாம போனால் எல்லாம் வீணாய் போயிடும். ஹாலே பிரியமானவர்களே, ஆமென். இந்த உலகத்தோடு இருக்கிற அன்பே கால் அதிகமான அன்பு நம் கர்த்தருக்கும் மேல் வைத்தால் ஹாலல்லூயா கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டு வரும். இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம். ஒரு மகத்தமாக இருப்பார். வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ்ட், பர்மனன்ட்லி பிளஸ்ட் அண்ட் ஹைலி ஃபேவர்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.